நீ அந்த கோழி குளிப்பாட்டிரலாம் ஹாய் गाइस வெல்கம் டு வெல் ஃபுட் டு ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன் கையில பாத்துるீங்க நாட்டு கோழியும் ரம் வச்சிருக்கோம் சோ இத வச்சு தான் இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான டிஷ் ஒன்னு பண்ண போறோம் என்ன டிஷ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வீடியோல பாத்துるீங்க பியர் வச்சு நாங்க ஒரு டிஷ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தான் இது ரம் வச்சு பண்ண போறோம் சோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இருக்கு அப்படினு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க காமிக்கிறோம் சோ இன்டர்நேஷனல் ஃபுட் இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நாட்டு கோழி பாத்தீங்கன்னா நாம மிஷின்லயோ இல்ல சுடுதண்ணிலயோ போட்டு எடுத்து அது ஒரு オリジナル டேஸ்ட் போயிரு அதனால நாம オリジナル வில்லேஜ் ஸ்டைல்ல பண்ற மாதிரி அதோட பொங்க பாத்தீங்கன்னா இப்படி கையிலேயே பொசுக்கி சுட்டு எடுத்துறலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம நாட்டுக்கோழி நல்லா சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் இத நீட்டா கழுவி மஞ்சள் போட்டுறலாம் மஞ்சள் தூள் இருக்குது இத கோழியில தடவி நீட்டா வாஷ் பண்ணிரலாம் सूपरा मंजल तड़विया कोली कुटा कोली रेडी कट पड़ी एड़ा रम चिकन अच्छे कड़ाई वो सटी ना सूडाची नल ऊतिकल पट क्राबूल मिगुटकल पुदीना पटकल पच्चै मिळगाय चिन्नदा कट पण्णि वच्चिरुक्क इंजी पोट्टुरलाम उरिच्चि वच्च पूण्डु पोट्टुरलाम
பூண்டு நல்லா வணங்கிருச்சு, சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, கட் பண்ண தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கட் பண்ண நாட்டுக்கோழியை போட்டுடலாம். சிக்கன் மசாலா போட்டலாம். சிக்கன் மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அடுத்ததாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். கல்லு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி மசாலா போட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இல்லை நம்ம தண்ணியை சுத்தமாக சேர்க்க போகிறது கிடையாது, நல்லெண்ணெயிலையும் ரம்முலையும் தான் வேக போகுது. ரம்மு ஆல்கஹாலை வச்சு தான் நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். ரம்மு ஓப்பன் பண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிடலாமா சம்பாஜி? ஓ, ஓப்பன் பண்ணுங்க. ஆல்கஹால் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷெலாம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் காமிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். கண்டிப்பாக மது நாட்டுக்கும் வீட்டுக்கு கேடு இல்லை, எல்லாருக்குமே கேடு, அதனால் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு, அதனால தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். ஊற்றிடுவோம். ஆல்கஹால் ஊற்றினோன்னா எப்படி ஃபயர் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரம்மோட விஷயமே. இந்த ஃபுட்டோட இது தான், இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு நம்மளுக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரம் நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா சுக்கா மாதிரி வந்திருக்கு, நல்லா கம்ம 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 கம்மன்னு அதோட வாசம் வேறு மாதிரி இருக்குது. அந்த ஆல்கஹால் சேரவும் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு, இறக்கி நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். வாங்க. ரம் சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாழ்க்கையிலே முத முதல்ல நம்ம ரம் ஊற்றி சிக்கன் இப்போ தான் சாப்பிட்றேன் நான். எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபுக்காக தான் சாப்பிடலாம். நல்லா சூடாக இருக்குது. பயங்கர சூடாக இருக்குது. வளர்க்கும் போல் நமக்கு ஒரு செமத்தியான பீஸ் கிடச்சிருக்குது, ஆனால் சூடாக கிடச்சிருக்குது. கையில் பிடிக்கவே முடியல, உடனடியே வாயில் தள்ளிடலாம். வாயில் தள்ளிடலாமா? சூப்பருங்க, வேற 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 லெவல். சூப்பராக இருக்குது. சிக்கன் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கு, மழை வேற வர மாதிரியே இருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரம் சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லாரும் சொல்கிறது தான், மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் காமிக்கிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம் சிக்கன் சாப்பிட்டோம், சூப்பர் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது ஒரு அருமையான டிஷ்ஷு தான் சொல்ல முடியும், ஃபாரினர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரம் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூவாக தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வேர்ல்ட் ஃபுட் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.